இப்போ நம்ம லக்ன பலன் புலிப்பாணி வந்து இப்போ நம்ம கன்னி லக்னம் சொல்லியிருக்கோம், இப்போ துலா லக்னத்துக்கு வரோம். ஒருத்தர் துலா லக்ன பிறந்தவருக்கு புலிப்பாணி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, துலா லக்னத்துக்கு 2-7 அப்படி சொல்கிறது செவ்வாய், 8 சுக்கிரன், லக்னாதிபதி 8 உங்களுக்கு வந்து 1-5-9 இப்போ துலா லக்னத்துக்கு 1 இடத்துக்குடையவர் வந்து சுக்கிரன், 5 சனி பகவான், 9 புதன், 12-9 புதன். இப்போ உங்களுக்கு கூறினேன் கோளுட இல்லு மாயில் கொற்றவனே கதிரவனும் கோணம் மேற சீரினேன் ஜென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா சிவபதவி கிட்டும் சிப்பு மாறினேன் மற்றவிடம் தன்னில் நிற்க மார்த்தாண்டன் திசையும் அது ஆகாதப்பா தேறினேன் போகருடைய கடாட்சத்தாலே திடமான புலிப்பாணி தெரிவித்தேனே. அதாவது கூறினேன் கோளுட இல்லும் மாயில், அதாவது லக்கணம் துலாமாக இருக்க அது லக்கணத்துக்கு திரிகோணத்தானமான 1-5-9 சூரியன் நிற்க பிறந்த ஜாதகனுக்கு மிகவும் சிறந்த ராஜயோகங்கள் சிவபெருமான் பேரருளால் கிடைக்கும் என்பதை திடமாக நம்ம கூறலாம். வேறு இடங்கள் மாறி நிற்பின் அவனது திசாபுத்திகள் மிகவும் கவலை தருவனவே ஆகும். இது என் குருநாதர் போகரது அருள் ஆணை கொண்டு திடமாக நான் சொல்லுகிறேன். இது புலிப்பாணியுடைய கருத்து. அதாவது கூறினேன் கோலும் இட இல்லு மாயில், கோல் அப்படிங்கிற துலாக்கோல் அப்படின்னு சொல்கிறோம்ல, துலாக்கோல் தான் துலாம் ராசி. கொற்றவனே கதிரவனும் கோணம் மேற, கதிரவன் வந்து திரிகோணம் மேறணும், 1-5-9 கதிரவன் வந்து யார், 11 துலாம் ராசிக்கு வந்து தலா ராசியில் நீசமாகக்கூடியவன். சிறினேன் ஜென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா பதவி கிட்டும் சிவ பதவி கிட்டும் மாறினேன் மற்ற இடம் தண்ணியில் இருக்க மற்ற இடத்துல சூரிய தசை ஆகாது, சூரிய தசை அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.